பாரஞ்சி தயாரிப்பில் சமுத்திரக்கனியின் நடிப்பில் பிராங்க்லின் ஜேக்கப் இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த ரைட்டர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. காவல்துறை சம்பந்தப்பட்ட பல திரைப்படங்கள் சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2021 ஆண்டு காவல்துறையை அதன் அதிகாரத்திற்குள் இருக்கும் பல பிரச்சனைகளையும் திரைக்கதை மூலம் வெவ்வேறு கோணத்தில் தமிழ் சினிமா மிகவும் அற்புதமாக பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு இறுதியில் ரைட்டர் திரைப்படம் மிக மிக முக்கியமான இந்திய சினிமாவின் ஒரு தரமான படைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜாதி ரீதியான பிரச்சனை, அடித்தட்டு மக்களின் போராட்டம், விழிப்பு நிலையில் வாழும் மனிதர்களின் இயக்கங்கள் போன்ற பல காட்சிகள் பாரஞ்சித் இயக்கத்திலும் தயாரிப்பிலும் வருவது புதிதல்ல. ஆனாலும் கூட சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கடமையை சிறப்பாகவே செய்துள்ளது ரைட்டர் திரைப்படம். நீண்ட காலமாக ஒரு காவல் நிலையத்தில் ரைட்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் சமுத்திரக்கனி ரிட்டையர்மெண்ட் நோக்கி பயணிக்கிறார். இரண்டு மனைவிகள், அதிலிருக்கும் குடும்ப சிக்கல்கள் என்று ஒரு பக்கம் இருக்க, அதையும் சமாளித்து தனது ரைட்டர் பணியையும் இன்னொரு பக்கம் தோளில் சுமந்து கொண்டு 58 வயது சீனியர் அதிகாரியாக தொந்தியும் தொப்பையுமாக படம் முழுக்க நடை உடை பாவனையில் மிகப்பெரிய மெனக்கெடுதலை கொடுத்து கதாபாத்திரத்தை நன்கு உணர்த்தி நடித்திருக்கிறார் சமுத்திரக்கனி. முதல் பாதியில் கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் அதை பொறுமையாக பார்த்து சமாளித்து விட்டால் இரண்டாம் பாதியில் ஒவ்வொரு காட்சியும் நம்மை ஆச்சரியத்திற்கு அழைத்துச் செல்லும். அதிலும் குறிப்பாக சுப்பிரமணிய சிவா, ஹரி இவர்களுக்கு இடையே இருக்கும் அண்ணன் தம்பி பாசம் மற்றும் அந்த அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையால் பாதிக்கப்படும் வலியும் வேதனையும் நம்மை மிகவும் பதபதைக்க செய்கிறது. இரண்டாம் பாதியில் சில குறிப்பிட்ட காட்சிகளில் தியேட்டரில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கண்ணீர் சிந்துவதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். படத்தின் கேமரா ஒர்க், இசை, கலை மற்றும் எடிட்டிங் என அனைத்திலும் மிகவும் நேர்த்தியாக கையாளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கோவிந்த் வசந்தாவின் பின்னணி இசை காட்சிக்கு காட்சி மிகவும் சுவாரஸ்யப்படுத்துகிறது. படத்தின் மைனஸ் என்னவென்று பார்த்தோமானால் இரண்டாம் பாதியில் இருக்கும் சுவாரஸ்யம் முதல் பாதியில் மிக குறைவாக இருப்பதுதான். முதல் பாதியில் இருக்கும் தொய்வுகளை கொஞ்சம் அகற்றி இருந்தால் இந்த படம் இன்னும் முழுமையாக மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும். இருப்பினும் இரண்டாம் பாதியில் வரும் கிளைமேக்ஸ் அனைவராலும் ரசிக்கப்படும் ஒரு மிக முக்கியமான காட்சியாகும். எந்த ஒரு படத்திற்கும் கிளைமேக்ஸ் தான் படத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு கிளைமேக்ஸ் காட்சியை மிக அற்புதமாக செதுக்கியுள்ளார் இயக்குனர். அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையையும் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற சிந்தனையையும் ஒரு பக்கம் வைத்து இன்னொரு பக்கம் அம்பேத்கர் புகைப்படத்துடன் இறுதிக்கட்ட காட்சியை மிகவும் கம்பீரமாக முடித்த விதம் அனைவராலும் பாராட்டத்தக்கது. காவல்துறை அதிகாரிகளின் உணர்வுகளையும் அவர்களது அடிப்படை உரிமைகளையும் சொல்லும் இந்த ரைட்டர் படம் கண்டிப்பாக இன்றைய சமுதாயம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று. காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களை ஒரு பக்கம் மக்கள் வெறுத்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக நேசிக்க வேண்டும் என்பதை காட்சிகள் மூலம் வலியுறுத்தி காவலாளிகளை அவர்களது வேலையில் உள்ள உரிமைகளை புரிய வைத்த படம் பிராங்க்லின் இயக்கிய ரைட்டர் திரைப்படம். இப்படிக்கு நான் எம் சபரீஷ்.